வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க யோகி. நான் உங்கள் கௌசி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமால மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்டர் தான் விஜய் சேதுபதி அவர்கள். அவர் ஹோஸ்ட் பண்ணி இப்ப நம்ம சன் டிவில மாஸ்டர் செஃப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுகிறது. சோ அந்த ப்ரோக்ராம்ல ஒரு 14 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி ஃபுல் விவரமா நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசி ஆனந்த். ஸோ சசி ஆனந்த் அவர்களோட ஸ்டோரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சசி ஆனந்தோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்ரீதரன். நம்ம சசி ஆனந்த் அவர்கள் வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ கலசலிங்கம் அப்படின்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம சசியானோட தாத்தா அவர்களோட பேர் தான் கலசலிங்கம், டி கலசலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பேரில் தான் இந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்களா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்களா ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க, இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம் ராஜா. அதுவும் இல்லாம இவருக்கு வந்து கல்விவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஏடிஎம்க்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்புடையவர் தான் நம்ம கலசலிங்கம் ஐயா அவர்கள். அவருடைய மகன் தான் ஸ்ரீதர் அவர்கள். ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு இன்னொரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளையவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலராக இருக்கிறாங்க, வேந்தராக இருக்கிறாரு. இவரோட மகன் தான் நம்ம சசி ஆனந்த் அவர்கள். இவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேக்ரவுண்டு உள்ளவர் இப்போ என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, சன் டிவியில் மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கரண்டி வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ரீசன்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு டவுட் தான். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ரீசன்காக அவர் வந்திருக்காருன்னு தெரில. ஸோ மேபி அவருக்கு அந்த செஃப்பில் மேபி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி அவர் செஃப் படிச்சிருக்காரு. ஸோ சமையலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அவ்வளோ வேலைகள்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு வைஸ் பிரசிடென்ட்லாம் எவ்வளோ வேலைகள் இருக்கும், அவ்வளோத்தையும் விட்டுட்டு எதுக்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய டவுட். அதுவும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராம்லே ஆள் பார்க்க பெருசாக இருக்கிறதும் அவர் தான், அலச்சிட முடியாது. ஆளும் கிடையாது இவர், வந்து லண்டன்ல போய் படிச்சு வந்திருக்கிறாரு. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? என்னதான் லண்டன்ல போய் படிச்சாலும் இவரோட நம்ம கல்வி கொடுக்கறது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் மூலமா வந்து கல்வி எஜுகேஷன் வந்து மக்களுக்கு பசங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்களோட கேள்வி என்னவா இருக்கும், எங்களோட கேள்வின்ற மக்களோட கேள்வி என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டியோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், அங்க உள்ள தென் மாவட்டத்துல எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லணும். அவர் எதுக்காக ஒரு கேலிக்கூத்துன்னா சொல்லுவாங்க, ஒரு மீடியாவில் வந்து எதுக்காக வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு ஒரு சேனல்ல வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா, அவங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு செஃபாவே இருந்தாலும், அமௌண்ட்டு அப்படின்றது எங்களோட சந்தேகம் என்னன்னா, காசு கொடுத்து தான் வந்திருப்பாரோ, ஒருவேளை இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டியை வந்து வளர்க்கணும், மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, என்னதான் காசு இருந்தாலும், என்னதான் பேக்ரவுண்ட் இருந்தாலும், என்னதான் பேர் இருந்தாலும், எனக்கு ஃபேம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹரிஸ் கல்யாண் அப்புறம் வந்து நம்ம யாசிகா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இவருக்கு வந்து இவர் இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டியை வந்து மக்களுக்கு வந்து உலக அளவில் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரா, எதுக்காக உலக அளவு அப்படின்றத வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து உலக அளவில் ஹிட்டான ஒரு ப்ரோக்ராம் தான். ஏன்னா வேர்ல்டில் கிட்டத்தட்ட 40 மேலே உள்ள கண்ட்ரிகளில் இந்த மாஸ்டர் செஃப் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் கேட்ட கேள்வி சரியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை மக்கள் எல்லாமே இந்த தென் மாவட்டத்தில் உள்ள கலசலிங்கம் யூனிவர்சிட்டி சார்ந்த மக்கள் எல்லாம் கேட்குறாங்கன்னா, இல்லை இவர் எதுக்காக வந்தார் எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, இவருக்கு சுயநலத்துக்காக வந்திருக்கிறாரா, தான் வந்து நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்கிறாரா, இல்லை 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 எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதனால தான் நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு அட்மிஷன் டைமிங், இதெல்லாம் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நான் வந்து என்னடா அவர் இவரெல்லாம் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்கும். அந்த கடமையெல்லாம் ஒதுக்கி போட்டு எதுக்காக இவர் இங்கே வந்து கரண்டியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி. ஏன்னா கரண்டியெல்லாம் போன இப்போ இது வரைக்கும் முடிஞ்ச எபிசோடுகளில் இடியாப்பம் புழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து மக்களை ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை படிப்பால் புழிஞ்சிருக்கணும், இடியாப்பம் புழிஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, ஜிலேபி புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி எங்க கேள்வி மட்டும் இல்ல,
மக்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்விதான். தென் மாவட்டத்துல கலசலிங்கம் சார்ந்த எல்லாருக்கும் பயனாளிகளுக்கும் இந்த கேள்வி இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சோ எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம இவர் சமைச்சு இதுல ஜெயிப்பாரோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா சிரிச்சே ஜெயிச்சிருவாரு போல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சிரிச்சு நம்ம வேணும்னா அவருக்காக ஒரு பட்டம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. என்ன கன்றாவியோ புன்னகை வள்ளல். ஓகே, புன்னகை வள்ளல் சொல்லிட்டு அவருக்கு வந்து சூப்பரான பட்டம் கொடுக்கலாம். சோ தாத்தாக்கு கல்வி வள்ளல், அப்பாக்கு இளைய வள்ளல், சோ மகனுக்கு வந்து நம்ம புன்னகை வள்ளல் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துடலாம். ஓகே, அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆப்டான ஒரு பேர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆள், பார்க்க நல்லா கொழுவலுன்னு இருந்தாலும் அவர் பேசுறது வந்து ஒரு நமக்கு பார்க்கும்போது சார் மனசு நல்லா பேசுறாப்ல அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா என்ன ஒரு பேக்ரவுண்ட் எதுக்காக வந்திருக்கிறாருன்றது போக போக தான் தெரியும். பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலோ அல்லது பயனுள்ளதா இருந்தாலும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதேதான். ஓகே, உங்களுக்கு வந்து வேற ஏதாவது அப்டேட் இந்த மாதிரி மாஸ்டர் செஃபோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா நாங்க அதுக்கான வீடியோ நாங்க மேக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த கேள்வியும் மக்களால் எழப்பட்டது, அதனாலதான் நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.